Hey, hang on. என்ன பண்ணலாம் பாம்பை தேடுங்கடா அண்ணன் சொல்லிக்கிறாரு பாம்பை வச்சுதான் அவளை கொல்லணும்னு. டேய், காட்டுல பாம்பே இருந்தாலும் அது எப்படி புடிக்கிறது, எப்படி கடிக்க விடுறது? பேசாம அண்ணனுக்கு போன் வச்சேன், இப்படி சுச்சுவேஷனை என்ன பண்ணதுன்னு கேட்கலாமா? எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கணுமா? ஏண்டா, நம்ம எத்தனை பேரை வேலை செஞ்சுக்கிறோம், ஏண்டா நம்மளுக்கு தெரியாதுன்னு என்ன செய்யணும்னு? பாம்பே அவளை போட்டாலும் பாடி என்ன, நம்ம சிட்டிக்கா
போறான். இங்க தானே டிஸ்போஸ் பண்ண போறான். அதனால அவளை யார் கொன்ன என்ன? இருங்கடா. நான் மண்ண அந்த பொண்ணு மேல பகை வச்ச கொல்ல வந்துக்கறான். கஸ்டமர் அவ உசுரி இப்படிதான் போணும்னு ஆர்டர் போடும்போது நம்ம அப்படிதானே செஞ்சாகணும். இல்லனா பாத்தி காசு தர மாட்டாங்க மச்சி. 3 லட்சம் மச்சி. அண்ணனுக்கு போன் போடு. சோ பண்றேன். அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுப்போம். Yeah.
दम्मा तुम्हें इन ओडिया ओड उड़े தம்பி வந்து அரை மணி நேரம் நிக்கறமே ரோந்து போன இன்ஸ்பெக்டர் காணுமேனு பாக்குறியா சார் நம்ம ஸ்டேஷன்லயே வெயிட் பண்ணிருக்கலாம் சார் ஒருவேளை இன்ஸ்பெக்டர் அங்க வந்திருந்தாருனா அவரு ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் தான் வரணும் இந்த வழிய தவிர வேற எந்த வழியும் இல்லப்பா அதனால தான் இங்க நிக்கறோம் இந்த ஏரியால செல கடத்துல செம்மர கடத்துல கேரளாவுக்கு லாரில அரிசி கடத்துல இதெல்லாம் இங்க சகஜம் இப்ப கூட ஐயா அந்த ஐமூன் சிலை கடத்துல சம்பந்தமா ஒரு துப்பு கடச்சி ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணி போயிருக்கார் ஹலோ என்னடா விஜய் எப்படி இருக்க ஊருக்கு போனும் ஒரு ஃபோன் கூட பண்ணல சரி நீயாவது ஃபோன் பண்ணுவேனே நான் வெயிட் பண்ணி அழுத்தே போச்சுடா சரி அதெல்லாம் இருக்கட்டும் பரிகாரம் பிரார்த்தனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா எங்கடா முடிஞ்சது இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா எங்க யார்கிட்ட சொல்றது யார்கிட்ட உதவி கேக்குறதுனே தெரியலடா என்னாச்சுடா மகாலட்சுமிய காணோம்டா என்னடா சொல்ற கோயில் பரிகாரம் அது இதுன இவங்க பேச்செல்லாம் நம்பி வந்து இப்ப பெரிய பிராப்ளம்னா நான் தான் மாட்டிக்கிட்டேன் இதுக்கு தான்டா நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்துல நாம இறங்கவே கூடாதுங்கிறது ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போய்ட்டு இவ்வளவு விரக்தியா பேசாதடா கடவுள் இருக்காரு டேய் அட போடா நீ வேற கடவுள் இருக்காரு ஆனா இப்ப என் பொண்டாட்டி இல்ல இங்க போலீஸ்ல புகார் கொடுக்கறதா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா என்ன இருந்தாலும் महालक्ष्मी रोम चयसरा अनावश्यमा परिकार पूजा मुड़चे ऊटियोड़ा रोम सन्ोषमा सन्ोष नाम के அப்படிதான்டா எனக்கும் தோணுது அதே சமயம் போலீஸ்ல புகார் கொடுக்க தயங்காத அது வெளியூர் நீ புது ஆளு உனக்கு அவங்க சப்போர்ட் தேவை மகாக்கு எந்த ஆபத்தும் வந்திர கூடாது செத்துட்டியா போச்சு போ
என்னடா ஏய் செத்துட்டடா மூச்சு பேச்சே இல்ல நாடி துடிப்பு கூட இல்லடா இந்த பொண்ணுக்கு என்னடா அதுக்குள்ளே வா எல்லாம் விதிடா ஏய் சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணுங்கடா நான் அந்த பக்கமா ஒரு போர்டு பார்த்தேன் இங்க நரியும் புலியும் நடமாடுதான் எப்படியும் இந்த இடம் ஜனங்க நடமாடுற இடம் மாதிரி தெரியல இல்ல இங்க எங்கனா புதைச்சு விட்டு போய் நேரலண்டா தம்பி ஐயா வராரு ஏய் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன்டா என்னப்பா மணிக்கம் எங்க நிக்கிற ஐயா பிரச்சனைன்னு ஸ்டேஷனுக்கு வந்தாரு அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அதான் ஸ்டேஷனுக்கு வருவான்ல அப்புறம் எங்க நிக்கிற இவரு ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னார் சார் என்னப்பா சார் என் பேர் விஜய் நான் திருத்தாழ்பூரத்துல இருந்து வரேன் ஆ சொல்லு சார் என் பேர் விஜய் நான் திருத்தாழ்பூரத்துல இருந்து வரேன் ஆ சொல்லு இல்ல சார் கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டேன் சார் லாஜிலையும் பார்த்துட்டேன் சார் எங்க இருந்து அவளை காணோம் சார் எனக்கு யாராவது அவளை கடத்திட்டாங்களா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார் ஒருவேளை தெரிஞ்சவங்க யாராவது வந்து கூட்டு போயிருப்பாங்களோ அவளுக்கு என்ன தவிர இந்த ஊர்ல வேற யாரையுமே தெரியாது சார் உங்களை யாராவது ஃபாலோ பண்ணி வந்தாங்களா இல்ல உங்க மனைவி யாராவது டிஸ்டர்ப் பண்றதா சொன்னாங்களா லாட்ஜில் யாராவது தொந்தரவு பண்ணாங்களா ஒருவேளை நிறைய நகை போட்டுட்டு உங்க மனைவியை கோயிலுக்கு கூட்டு வந்தீங்களா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார் இன்னைக்கு காலையில கோயில பரிகாரத்துக்கு கோயில எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் சார் அப்போ நான் தனியா தான் சார் இருந்தேன் அப்போ என்கிட்ட ஒருத்தன் வந்து என் கார வண்டி எடுக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கு கொஞ்சம் வண்டியை கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னேன் சார் ஆனா என் வண்டியை நான் ஓரமா தான் சார் நிப்பாட்டி இருந்தேன் இருந்தாலும் அவன் சொல்றான்னு சொல்லி நான் போய் பார்த்தேன் சார் ஆனா அங்க போய் பார்க்கும்போது என் வண்டி அங்கேயே தான் சார் இருந்தது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல ஆனா நான் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவனே இல்ல சார் அப்போ ஏதோ அவன் ஏதோ குழப்பறான்னு சொல்லிட்டு திரும்பவும் கோயிலுக்குள்ள வந்தேன் அங்க பரிகார பொருள் எல்லாமே இருந்தது ஆனா என் பொண்டாட்டியை காணும் சார் இது ஒரு கோவில் ஸ்தலம் இங்க ஏமாத்துற வழிப்பறி கும்பல் நிறைய இருக்கு கடத்தெல்லாம் இங்க சர்வ சாதாரணம் அந்த மாதிரி கும்பல் உங்க மனைவியை தூக்கி இருக்கலாம்ல அவங்க போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா மொபைல்ல இருக்கு சார் என் நம்பர் வாங்கிக்கோங்க அந்த போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பிவீங்க சரி சார் நான் ஸ்டேஷனுக்கு தான் போறேன் என் கூட வந்து ஒரு புகார் எழுதி கொடுங்க போட்டோ மத்த ஸ்டேஷனுக்கு அனுப்புவோம் பண நகைக்காக கூட உங்க மனைவியை கடத்திருக்கலாம் அப்படி இருந்தா அதை பறிச்சுட்டு ஆளை விட்டுருவாங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் சரி வாங்க போலாம் சார் வண்டி கோயில் சரி வாங்க யோ ஏரியா
ஹலோ அண்ணா வேலை முடிஞ்சுனா அந்த பொண்ணை போட்டு தெளியாச்சு பாம்பாடா இல்லனா அங்கதான் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு நாங்க தான் வேலையை முடிக்க வேண்டியதாயிடுச்சு ஏய் பாவிங்களா நான் என்னடா சொல்லி அனுப்புனேன் நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நான் நேத்து ராத்திரி அவ ரூம்ல நாங்க பாம்பை விட்டனா போன பாம்ப காணவே இல்ல அவ ரூம்ல சத்தம் கேக்குன காத்துနေ இருந்தான் ஒண்ணுமே கேக்கலனா கால்ல பார்த்தா லாஜிக்கு வேற ஒரு பக்கமா நாங்க அம்ச்ச பாம்பு செத்து கிடக்குதுனா பாம்பாடி பெரிய பிரச்சனை பண்ணிட்டானா அதுக்குள்ள அவங்க பரிகாரம் செய்து கிளம்பிட்டாங்கனா வேற வழி இல்லாம அந்த பாம்பாட்டி நாங்க செட்டில் பண்ணி அனுப்பிச்சுட்டு பரிகாரம் பண்ற இடத்துக்கு வந்தானா தம்பி அப்படியே கொஞ்சமா திசை திருப்பி விட்டு அந்த பொண்ணை கத்தின காட்டுக்குள்ள போயிட்டானா காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடனானா அது ஆத்திரமாயி கையில கச்சதை வச்சு அடிக்க வேண்டியதாயிடுச்சுனா சுருண்டு உழுந்தவ ஏந்திருக்கவே இல்லனா ஒரே அடியா போயிட்டா போலகுதுனா ஏய் நல்லா தெரியுமா நல்லா தெரியுமாடா செக் பண்ணீங்களா சீமா செத்துட்டாளடா நான் யானை டென்ஷன் ஆவற நாடி துடிப்புலாம் பார்த்தோம் மூச்சு நெஞ்சு துடிப்புலாம் எதுவுமே இல்லனா அப்படியே காட்டுல எத்தனை போயிட்டு ஒரு பொதுல வீசி அடிச்சுட்டு வந்தனா அந்த பக்கமா ஓனாய் புலி இருக்குதுன்னு ஒரு போர்டு வேற இருந்ததுனா அவ உடம்பு கூட இனிமேல் கிடைக்காதுனா இப்படி சொதப்பிட்டீங்களடா அந்த பாம்பை வச்சு கடிக்க வச்சிருந்தா கடிக்க போன பாம்பு தான் செத்து போச்சுன்னு சொல்றான்ல அவ பாடியே கடிக்க போறதுலனா அவளை பாம்பு கடிச்சா என்ன நாங்க அடிச்சு கொண்டா என்னன்னா சரி என் தம்பி எங்கடா அவர் ஏதோ போலீஸ் கிளீஸ்னு அலைய போயிட்டாருனா யாரு தேனாலும் அந்த மகா பாடி கிடைக்காதுனா டேய் இனிமே அந்த ஏரியாவில் இருக்காதீங்க எங்கேயாவது போய் தொலைங்க எனக்கு நீங்க ஆறு மாசத்துக்கு போன் பண்ணிடாதீங்க இனி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எல்லா பிரச்சனையும் அடங்கினதுக்கு அப்புறம் வந்து சந்திப்போம் நான் இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுனா நல்லா கதியாகுது அப்ப நம்ம பேசின 3 லட்சம் என்ன டேய் நான் ஓடியாட போயிருவேன் நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு நான் அதெல்லாம் முடியாதுனா நாங்க அங்கதான் கிளம்பி வந்து நிக்கிறோம் ஊருக்கு ஒதுக்கு புறமா வந்து நாங்க நிக்கிறோம் விடியறதுக்குள்ள நீங்க பணத்தோட அங்க வாங்க அவள்தான் எங்களை செட்டில் பண்ணி நீங்க அமிச்சிடுங்க என்னமோ பண்ணி தொலைங்கடா அவனு சொன்னா நீங்க ஒண்ணு செய்யறது டேய் யாரு கண்ணிலையும் பட்டு தொலைஞ்சிடாதீங்கடா நான் சரிண்ணா சரிண்ணா இப்போ உடனே கிளம்பி போனாதான் அப்பா கிட்ட காலையில விஷயத்த சொல்ல முடியும்.